பவானிஸ் கிச்சன். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி பெப்பர் மஷ்ரூம். இந்த மஷ்ரூமை நம்ம கட் பண்ணாமல் வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இதில் மிளகு 1 டீஸ்பூனும் சீரகம் 1 டீஸ்பூனும் இருக்குது. இதை கொஞ்சமாக நெய்யில் இல்லாட்டி எண்ணெயில் வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. அதில் நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடெண்ணதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம் 1 டீஸ்பூனையும் மிளகு 1 டீஸ்பூனையும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற பெப்பர் மஷ்ரூம் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். இதில் வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஆனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ வறுப்பட்ட சீரகத்தோட வாசனை வருது, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், அப்போ நீங்கள் இந்த பெப்பர் மஷ்ரூமை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு எண்ணதும் 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. காஞ்ச மிளகாய் 3, அதை இந்த மாதிரி பாதியாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 400 கிராம் மஷ்ரூமை எடுத்துக்கோங்க. இந்த மஷ்ரூமை நான் ஃபுல்லாக தான் அப்படி போட்டிருக்கிறேன், ரொம்ப பெருசானதை மட்டும்தான் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியிருக்கேன், மற்ற எல்லாமே நல்லா ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன். அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், இல்லாட்டி வதக்கும்போது சுருங்கி சின்னதாக போயிடும், நமக்கு சாப்பிடும்போது கூட நல்லா இருக்காது. இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி ஒன்று எடுத்து மூடி விடுங்க. இது வேகட்டும், அதுக்கடையில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற சீரகத்தையும் மிளகையும் நம்ம மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு. இந்த மஷ்ரூம் நம்ம போடும்போது நிறைய இருந்தது, ஆனால் எவ்வளோ கம்மியாயிருச்சுன்னு. இந்த மாதிரி ஃபுல்லாக அதுக்கு தான் போட சொன்னேன், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ரொம்ப கொஞ்சமாக தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக போடும்போது நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரியும் இருக்கும். இதை வெங்காயம் சேர்க்காம தான் நம்ம பண்ணுறோம், அதனால் உங்களுக்கு வெங்காயம் கட் பண்ணுற வேலையோ இல்லை மஷ்ரூமை கட் பண்ணுற வேலையோ இதில் இல்லை. இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நான் இந்த டிஷ்ஷில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இது உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போதோ இல்லை திடீர் விசிட்டர்ஸ் யாராவது வீட்டுக்கு வர்றாங்கன்னா உங்களுக்கு இதை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட முடியும். உப்புத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சீரகம் அரைக்கும் போது 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் குறைஞ்சி ட்ரை ஆகிடுச்சி, ஆனாலும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே அதிலேயே வதங்க விடுங்க. மஷ்ரூம் வதங்கி இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. நெய் சீரகம் மிளகு வதக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம், அதே கடாயில் அப்படியே நம்ம மிச்சத்தில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டோம், ஆனாலும் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே கிடைக்குது. மஷ்ரூம் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சீரகம் மிளகு பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகு சீரக பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. மிளகு பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தோம்னா ஒரு மாதிரி கசக்கிற தன்மை கொடுக்கும், அதுக்காக தான் சீக்கிரமாக கொஞ்சம் ஓஃப் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், நம்மளோட ஈஸியான பெப்பர் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதை கட் பண்ணி தூவி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர் மஷ்ரூமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.